Hi everyone, in this video, la, armature reaction is enna paakalam. Poduva DC motor matrum DC generator DC machines dhaan solluvom. Yenna idu rendulayum construction and working kittadatta same ah irukum. Ipa DC machine la armature reaction eppadi erpadudhu paakalam. Poduva DC machine la rendu winding irukum. Onnu armature winding idu rotor la irukum. Innonnu field winding idu stator la irukum. Ipo oru 2 pole DC generator assume panikenga. அதில் ஒரு சைடு நார்த் ஆகவும் இன்னொரு சைடு சவுத் ஆகவும் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபீல்ட் வைண்டிங். இது எப்போவுமே ஸ்டேஷ்னரியாக தான் இருக்கும். அடுத்ததான் ரோட்டார். இதில் வைண்டிங்கும் ஸ்டாம்பிங்கும் இருக்கும். இதுதான் மோட்டாரில் இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் பார்ட். இப்போ ஃபீல்டு வைண்டிங்கில் நம்ம டிசி சப்ளை கொடுக்கும்போது இந்த ஃபீல்டு வைண்டிங் எனர்ஜைஸ் ஆகி இதில் ஒரு ஃப்ளக்ஸ் உருவாகும். அதுதான் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ். இது ரெண்டு போல்ஸுக்கும் நடுவில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ஏரில் மூவ் ஆகி ஆர்மச்சர் வைண்டிங்கை உரசும். அப்படி உரசும் போது ஆர்மச்சர் வைண்டிங்கில் இஎம்எஃப் உருவாகும். இஎம்எஃப்னால் வேறு ஒன்றும் இல்லை, வோல்டேஜ் தான். இந்த இஎம்எஃப் மூலமா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஆர்மச்சர் வைண்டிங்கில் கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதால வைண்டிங் எனர்ஜைஸ் ஆகி ஒரு ஃப்ளக்ஸ் உருவாகும். இதுதான் ஆர்மச்சர் ஃப்ளக்ஸ். இப்போ ஆல்ரெடி மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் நார்த் டு சவுத் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இப்போ புதுசாக இன்னொரு ஃப்ளக்ஸ், அதாவது ஆர்மச்சர் ஃப்ளக்ஸ் இருக்குது. ஸோ மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸுக்கு நடுவில் புதுசாக வந்த ஆர்மச்சர் ஃப்ளக்ஸ் ஒரு தடையை உருவாக்குது. இதை தான் நம்ம டிஸ்டார்ஷன்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டார்ஷனால் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும். ஸோ இதை தான் நம்ம ஆர்மச்சர் ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, ஆல்ரெடி ஸ்டேட்டாரில் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் நார்த் டு சவுத் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. இப்போ ரோட்டாரில் இன்னொரு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகி மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுது. இதுதான் ஆர்மச்சர் ரியாக்ஷன். அண்ட் ஆர்மச்சர் ரியாக்ஷன் டிசி ஜென்ரேட்டரில் இண்டக்ஷன் மூலியமாக ஏற்படும். இதுவே டிசி மோட்டாரில் கண்டக்ஷன் மூலியமாக நடக்கும். இண்டக்ஷன்னா ஏர்கேப் மூலயமா ஆர்மச்சர் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது. எக்ஸாம்பிள் இண்டக்ஷன் மோட்டார். இதுவே கண்டக்ஷன்னா ஃபிசிக்கல் கனெக்ஷன், அதாவது வைண்டிங் மூலயமா பண்ணுறது. இப்போ ஆர்மச்சர் ரியாக்ஷனால் வரக்கூடிய டிராபேக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்மச்சர் ரியாக்ஷன் டிசி மிஷின்ஸில் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸை வீக் ஆகிடும். ஸோ அதனால் ஜென்ரேட்டரில் ஜென்ரேட்டர் வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். செகண்டாக எம்என்ஏன்னு சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ். இது ஒரு இமேஜினரி லைன் தான். நார்மலாக இந்த இமேஜினரி லைன் ஃபீல்டு வைண்டிங்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அண்ட் இந்த எம்என்ஏ ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் ப்ரஷஸ் இருக்கும். பட் இந்த ஆர்மச்சர் ரியாக்ஷனால் எம்என்ஏ அதோட ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆக்சிஸ் சேஞ்ச் ஆனதால் ப்ரஷஸில் ஸ்பார்க் ஏற்படும். இப்போ இந்த ஆர்மச்சர் ரியாக்ஷன் எப்படி சரி பண்ணுதுன்னு பார்க்கலாம். காம்பன்சேஷன் வைண்டிங் மெத்தட். இந்த மெத்தடில் அடிஷ்னலாக ஒரு ஃபீல்டு வைண்டிங்கை போல் ஃபேஸஸை கனெக்ட் பண்ணுவாங்க. இது ஆர்மச்சர் வைண்டிங்க்கு சீரியஸாக இருக்கும். இந்த அடிஷ்னல் வைண்டிங் ஃபீல்டு ஃப்ளக்ஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இதன் மூலயமா ஆர்மச்சர் ஃப்ளக்ஸை காம்பன்சேட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.